அர்ஜுன் வர்சஸ் சீரியல் இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பாக போச்சுன்னு சொல்லலாம். ரஞ்சித் வந்தாங்க, ஃபைட்லாம் வந்துச்சு, மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. ரூமுக்கு வந்தாங்க, ரூமுக்கு வந்தப்போ லாபியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ரூம் கிடைக்கிற வரைக்கும் பேப்பரை எடுத்து வசு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு வசு தோல் மேலே வந்து அர்ஜுன் வந்து கை போடுறாங்க. கை போட்டோன்னு இங்கே பாருங்க அர்ஜுன் சார், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இது லாபி ரூம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரூம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. டின்னருக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்கிற மாதிரி சொன்னாங்க. வசுவும் அர்ஜுனும் டின்னர் வந்து ஆர்டர் பண்ணாங்க. வேறு ஒரு ரூம் பக்கம் போகும்போது வந்து அர்ஜுனுக்கு வந்து சந்தேகமாகவே இருந்துச்சு. உன்னை எப்படியாவது முடிக்கிறேங்கிற மாதிரி வார்த்தை கேட்டோன்னே வந்து ரூம் கதவை வந்து எதுவுமே கேட்காம திறந்துட்டாப்புல. திறந்தோன்னே இங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, டிவிலேருந்து வந்த சத்தம். நீ என்னப்பா மேனஸே இல்லாமல் டோரை வந்து திறந்து பார்க்குற, உனக்கு அறிவு இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஏதோ தெரியாமல் திறந்துருப்பாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து சாரி கேட்டுட்டு ரூம் கதவை தாப்பா போட்டு நான் இங்கேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி வசு வந்து கேட்டாங்க. நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கேயும் வந்து எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வசு வந்து கேட்டாங்க. அப்படியே ரூம் பக்கம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்து அலாட் பண்ண ரூமுக்கு அப்போ வேறு யாரோ வந்து முறைச்சிக்கிட்டே வர மாதிரி வந்தாங்க. வசு கிட்டே வந்தோன்னே எதுக்கு நீ வசு கிட்டே போ வர அப்படின்னு கேட்டு அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி காட்டினாங்க. இல்லை அவங்க எதுவும் தப்பான நோக்கத்திலலாம் ஒன்றும் வரல, வசு வந்து சொல்கிறாங்க அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்க, அதனால தான் அப்படி போயிருக்காங்கங்கிற மாதிரி வசு சொல்லி சமாளிக்கிறாங்க. ரூமுக்கு வந்தாங்க. ரூமுக்கு வந்தோன்னே அர்ஜுன் வந்து எப்போதும் போல் ஃபன் பண்ணாப்புல. வசு வந்து ஃபன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கிற மாதிரி சொன்னாங்க. வசு என்ன கேள்வி இப்போ வந்து கேட்க போகிறேன், நான் வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்பயாவது என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா, சொன்னதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க வசு. அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்கிறாப்புல இப்போ என்ன கண்ணை பார்த்து தானே சொல்லணும் நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நீங்கள் சொல்லணும், அதுக்காக தான் காத்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எப்போதுமே எதிர்பார்க்காத வகையில் நான் நிறையாவே செய்வேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஐ லவ் யூ தானே சொல்லணும், நான் கண்டிப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வசு வந்து ரெண்டு கையை வந்து நீட்டினாங்க. நீட்டி வந்து ஏதாவது ஒன்று தொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து ரெண்டு கையும் பிடிச்சிட்றாப்புல. ஏன் ரெண்டு கையும் பிடிச்சிங்க, நீ ஏதாவது ஒன்று தப்பான இது வச்சுருந்து இன்னொன்று இது சரியான இது வச்சுருந்தனா நான் தப்பாக தொட்டுட்டேனா உன் மனசு கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் ரெண்டுமே வந்து நல்லதாக தான் வச்சுருந்தேன், நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தேங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு வரலையும் தொட்டிட்டேன், என்ன பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா, அதெல்லாம் ஒன்று வேணால் தெரியிறப்ப தெரியட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி காட்டுறாங்க. ரூம் கதவை தட்டும் போது வந்து வசுவும் அர்ஜுனும் வெளில வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்புறம் ரெண்டாவது வாட்டியும் ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து ரெண்டாவது வாட்டி ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி காட்டுறாங்க. இரு வசு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் மட்டும் போய் பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ரூம் பாய் வந்திருந்தாங்க, காஃபி கொடுக்க வந்திருந்தாங்க. என்ன சார் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க வேறு வந்து லஞ்சு டின்னர் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் சென்னை தான். ஏதாவது வேணும்னா ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களா சார், கூப்பிடுங்க சார், எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ரஞ்சித் வந்து அதே ஏற்காடு ஹோட்டலுக்கு வந்தாங்க. வந்து அதே ரூம் பக்கத்தில் தான் அவங்களும் ரூம் போட்டு தங்குற மாதிரி காட்டுறாங்க. வசு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஹீட்டர் வந்து வேலையை செய்யலை, நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம இங்கேருந்து செக்கிங் ஆகிற வரைக்குமே ஹீட்டர் வேலை செய்யாது, இன்றைக்கி சரி பண்ணுறேன் நாளைக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியே பொழப்பு ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து செக் பண்ணுங்கள் அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வசு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஃபன் பண்ணுறாங்க. அர்ஜுனை நல்லாவே குளிக்க வச்சுட்டாங்கன்னா பார்த்துங்க, பக்கெட்லலாம் தண்ணி ஊற்றி ரொம்பவே ஃபன் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்துச்சு அந்த நேரத்தில், நான் போய் ஃபோன் எடுக்கணுங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொன்னாப்புல. இப்போ ஏன் ஃபோன் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வசு ஆனந்த் ஃபோன் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவேன், அவனுக்கு பதில் சொல்ல வேணாமா, சேஃப்டியாக வந்துட்டோங்கிற மாதிரி சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன் ஆனந்த் பேர் சொன்னதுனால உங்களை விட்டுறேங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பேசி பார்த்தா ரஞ்சித் வந்து சொல்கிறாங்க, இந்த ரூம் நம்பரில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் கட் ஆக போது, அடுத்தது என்ன நடக்க போது நீயே புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து மிரட்டுறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்க. அர்ஜுன் என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ வசுவை எந்த உலகத்தில் மறைச்சி வச்சுருந்தாலும் நான் திரும்பி வராமல் விடமாட்டேன், வசுவை பழி வாங்காமல் விடமாட்டேங்கிற மாதிரி ரொம்பவே மிரட்டுறாப்புல. சொன்னபடியே வந்து கரண்ட் கட் ஆகுது. இப்போ பாரு கொஞ்சம் நேரத்தில் ரூம் கதவை யாரோ தட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டுற நேரம் பார்த்து செம்மையாக ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. வசு ரெஸ்ட் ரூம் கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க. நம்ம அர்ஜுன் கண்ணாப்புனான்னு ஃபைட் பண்ணுறாங்க. அர்ஜுன் வந்து வசுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. அர்ஜுன் கையில் வந்து நல்லாவே காயம் பட்டுருது. காயப்பட்டினோன்னு அவர் வந்து அடித்து துரத்தி விட்டுறாரு நம்ம அர்ஜுன். வந்ததுக்கப்புறம் திருப்பி கரண்ட் வந்துடுது. வசு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. வசு ரூம் கதவை வந்து திறந்து விட்றாங்க நம்ம அர்ஜுன். திறந்து பார்த்தோன்னே என்ன அர்ஜுன் சார் உங்கள் கையில் காயம் பட்டிருக்கு, இல்லைப்பா கரண்ட் கட்ட ஆச்சுல அதான் ஆணியில் குத்தி கிழிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இது ஏதோ ஆணியில் குத்தி கிழிச்ச மாதிரி தெரியல, ஏதோ சண்டை போட்டு கிழிஞ்ச மாதிரி தானே தெரியுதுங்கிற மாதிரி வசு வந்து பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடுங்கிறாங்க. வாங்க நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, உங்கள் கையில் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, காயத்தை பார்த்தோன்னே என் மனசே கேட்கல, இதுக்கு தான் நீங்கள் கவனக்குறைச்சலாக இல்லாமல் இருந்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கைக்கு வந்து ஆயின்மெண்ட் எடுத்து தடவுற மாதிரி காட்டுறாங்க. மருந்து போட்டு விட்றாங்க. ரொம்பவே அழுகுற மாதிரி காட்டுறாங்க. வருத்தப்படுறாங்க வசு. அதோட இந்த எபிசோடை பரபரப்பாகவே முடிச்சிட்டாங்க. அர்ஜுனுக்கு வந்து ரொம்பவே கவலையாயிடுச்சு. ரஞ்சித் ஆளுங்க இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரூம்லேருந்து நம்ம சீக்கிரம் வெக்கேட் பண்ணணுங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து வசுக்கிட்ட கேட்குற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் வரும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அர்ஜுன் வசு சீரியல்.